ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 185 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 186வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபைகாகி சம்மிட்டும் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். இவங்க எல்லாருமே கலந்து பேசி அலைடி ஷினோபி ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அகாட்சுக்கு அழிக்கிற வரைக்கும் இனிமேல் இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் போராட போகிறாங்களாம். சூப்பர் இல்லை? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபைகாகி சப்மிட் நடந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற சாம்ராய்ஸும் வேறு ரெண்டு சாம்ராய்ஸை பார்த்து, ஹே சாஸ்கே கூட ரெண்டு பேர் வந்தானுங்களே, அவனுங்க இங்கே தான் எங்கேயும் இருக்கணும், அவனுங்களை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்ல உடனே அந்த ரெண்டு பேரும், என்ன ஏத்தால இங்கே நடந்த இடிபாடில் சிக்கி கண்டிப்பாக அவனுங்க செத்துட்ருப்பானுங்க, எதுக்குன்னு உடனே அவனும், இல்லை இல்லை ஹிடன் கிளவுடோட சென்சிட்டி நிஞ்சா சொன்னால் அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் தேடி பாருங்கன்னா இந்த டைமில் கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு மொட்டை வந்துட்டு, அந்த ரெண்டு பேரை ஹெல்மெட்டை கழட்ட சொல்லுன்னு சொல்ல, இப்போ சுபட்சுவும் ஹெல்மெட்டை கழட்டிட்டு மாட்டிக்கிட்டோம் பங்குன்னுமா, இப்போ ஜூகவும் ஹெல்மெட்டை கழட்டிட்டு எனக்கு அப்போவே தெரியும்மா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. சாக்குரோ நருட்டோ கிட்டே பேசினால அதான் அந்த லவ்வை பற்றி, இதை பற்றிலாம் நருட்டோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே கதை ஓப்பன் பண்ணலான்னு பார்ப்பான். இப்போ சாயோட குளோன் அங்கே வந்துட்டு, நருட்டோ நான் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல உடனே நருட்டோவும், சாய் நீங்கள் என்ன பண்ணுறன்னு கேட்பான். சாயும், நருட்டோ சாக்குராவங்கிட்ட ஒரு சில உண்மைகளை சொல்லணும்ன்ட்டு வந்தா ஆனால் சொல்லாமலே போயிட்டா, அவள் சொல்ல வந்த உண்மைகளை இப்போ நான் சொல்ல போகிறேன்னு சொல்ல உடனே நருட்டோவும், சரி சொல்லுன்னுமா. இப்போ சாயும், இங்கே பாரு நருட்டோ சாக்குராவங்கிட்ட லவ் சொல்லவே வரலன்னு சொல்ல உடனே நருட்டோவும், எனக்கு தெரியும் சாக்குரா என்கிட்டருந்து என்னை தீவனத்தை மறைக்கிறான்னு சொல்ல உடனே சாயும், என்னால் சாக்குராவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது, சாக்குரா அந்த உண்மையை ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்றதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால தான் இப்போ நான் அதை சொல்ல போகிறேன்மா. அப்பையிலேருந்து சொல்ல போகிறேன்னு மட்டும் சொல்கிறான், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டானே. எமோட்டோவே பொறுமையை இழந்து சாலா சொல்லுடான்னு சொல்லிட்டு வெளியாவார். இப்போ சாயும், நருட்டோ சாக்குராவும் உன்னோட மற்ற கிளாஸ்மேட்ஸும் சேர்ந்து சாஸ்கியோட கதையை முடிக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட நருட்டோட நெஞ்சில் இடி வந்து விழும், அப்படியே சாக்காயிடுவான். இப்போ நருட்டோவும், சாக்குரா சொன்னாலா, சாக்குரா அந்த மாதிரி சொன்னாலா, ஆனால் சாக்குரா சாஸ்கியவை கம்ப்ளீட்டாக லவ் பண்ணுறா, என்ன இதுன்னு கேட்பான். உடனே சாயும், இங்கே பாரு நருட்டோ அகாட்சுக்கு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜில் இருக்க எல்லாருமே அகாட்சுக்கு எதிராக தான் இருக்காங்க, சாஸ்கியும் இப்போ அதில் ஒரு மெம்பர், எப்படி சாஸ்கிக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, சாக்குரவனும் முட்டாள் கிடையாது, அவனும் குழந்தை கிடையாது, அவளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியும், அதனால தான் அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு வந்தான்னு சொல்ல உடனே நருட்டோவும், அப்புறம் எதுக்கு என்கிட்ட எதையுமே பேசாமல் போயிட்டான்னு கேட்க உடனே கக்காஷியும், உனக்கே தெரியும் நருட்டோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னான் எந்த அளவுக்கு காயப்படுவேன்ட்டு, அதனால தான் அவன் உங்ககிட்ட சொல்லாமே போயிட்டான்னு சொல்ல உடனே நருட்டோவும், கரெக்டு தான் பட் இருந்தாலும்மா. உடனே சாயும், இங்கே பாரு நருட்டோ சாக்குரா உங்ககிட்ட லவ் சொன்னதுக்கு காரணம், அப்போ தானே சாஸ்கேவை தேடுறதை நிறுத்துவேன், உன்னோட கஷ்டத்தை குறைக்கணும்ட்டு தான் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்ல உடனே நருட்டோவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். சாஸ்கே லீவ் வில்லேஜ் விட்டு போனதுக்கப்புறம் சாக்குரா அழுதுகிட்டே நம்ம நருட்டோ கிட்டே கேட்டிருப்பா, நருட்டோ இதனோட லைஃப் டைம் ரெக்வஸ்ட், எப்படியாச்சும் சாஸ்கேவை திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம நருட்டோ இதெல்லாம் யோசிக்க, இப்போ சாயும், நருட்டோ சாக்குரா உங்ககிட்ட லவ் சொல்லியுமே கூட நீ சாஸ்கேவை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருந்த, அதனால தான் சாக்குரா உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த உண்மையுமே உங்ககிட்ட சொல்லாமல் வந்த வழியை பார்த்து அப்படியே கிளம்பிட்டான்னு சொல்ல நம்ம நருட்டோவும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ சாயும், நருட்டோ உண்மையை சொல்லணும்னா சாக்குரா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தா நான் எந்த உண்மையுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்ககிட்ட உண்மையை சொல்கிறது அவளோட கடமை, நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னான்னு சொல்வான். உடனே எமட்டோவும், சரி இந்த சாக்குரா என்ன தான் பிளான் பண்ணுறான்னு கேட்பாரு. உடனே சாயும், எனக்கு சரியாக தெரியல பட் என்னோட அசம்ஷன் என்னன்னான்மா. உடனே கக்காஷியும், சாக்குரா சாஸ்கேவை கொல்ல போகிறாளான்னு கேட்க உடனே சாயும், அப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். சாய் சாக்குரா கிட்டே கேட்டிருப்பான், சாக்குரா நீ எது பண்ணினாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணு, நாங்கள் எல்லாருமே உன் கூட இருப்போம் இருப்பான். அப்போ சாக்குரம் சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக சாய் நீ இருப்பா. இப்போ சாய் என்ன சொல்வானா, எனக்கு நிச்சயமாக தெரியும் சாக்குரா நீ என்னை பார்த்து சிரிச்சது, ஃபேக் ஸ்மைலுன்னுமா. இப்போ நருட்டோவும், சாக்குரா சாஸ்கேவை அடி மனசுலேருந்து லவ் பண்ணுறா, ஆனால் எதுக்காக அவள் இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்பான். உடனே சாயும், இங்கே பாரு நருட்டோ சாக்குரா சாஸ்கேவை லவ் பண்ணுறது உண்மைதான், சாஸ்கே இருக்க இருக்க ஈவலாக மாறிக்கிட்டே போகிறான், சாக்குராவுக்கு சாஸ்கேவை அவனோட டார்க்னஸ்ல இருந்தும் அவனோட ஹேட்டர்லேருந்தும் வெளியே கொண்டு வரணும்னு ஆசை, அதனால தான் சாக்குரா சாஸ்கேவை கொலை பண்ணணும்னு பார்க்குறா, இதுவுமே ஒரு விதமான லவ் தான் நருட்டோ. அண்ட் இன்னொரு காரணமும் இருக்குது, எப்போவுமே நீ சாக்குராக்காக நிறையவே பண்ணுற, ஆனால் சாக்குராவால் உனக்கு எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது, எப்போவுமே அவள் உன்னை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கா, அந்த குற்ற உணர்ச்சி எப்போவுமே அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் உன்னோட சுமையை குறைக்கிறதுக்காக மொத்த சுமையுமே அவள் ஏற்றுக்கிட்டா, அதுக்காக தான் சாஸ்கேவை டார்க்னஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் உன்னோட பர்டனை குறைக்கிறதுக்கும் சாக்குரா சாஸ்கேவை கொள்ள முடிவு பண்ணிட்டான்னு சொல்ல இதை கேட்ட நருட்டோவும்,
டீம் செவன் இப்படி உடஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பான். இப்போ கக்காஷியும் நருட்டோ இன்னும் யோசிக்கிறான்ட்டு எனக்கு தெரியல, இப்போ என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரே கவலை. நம்ம நருட்டோ தலையில் கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருப்பான். இப்போ டிமாரி காங்க்ரோ காராங்க வந்துடுவாங்க. இப்போ டிமாரியும் கைஸ் இப்போ உங்ககிட்ட ஃபைவ் காகேஸ் சப்மிட்டில் என்னாச்சுன்னு சொல்ல போகிறேன், எல்லாருமே கவனமாக கேளுங்கன்வா. இப்போ அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் முகம் மூடிய மனிதன் டான்ஸோவை காட்டுறாங்க. இப்போ மதரா என்று அழைக்கப்படும் டோபியும் டான்ஸோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியில் உச்சியாக்கலன்னு அழியும் போது பார்த்ததுன்வா. இப்போ டான்ஸோவும் ஃபூ டொரேனே மடராவோட எபிலிட்டி என்னன்ட்டு இப்போ வரைக்கும் கரெக்டாக தெரியல, ஸோ இப்போ நான் கையில் இருக்கிற சீலை ஓப்பன் பண்ண போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல இப்போ ஃபூவும் டொரேனியாவும் மடராவை அட்டாக் பண்ண வெறி கொண்டு போவாங்க. இப்போ ஃபூவும் மடராவை மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்பான். இப்போ மடராவும் சல்லுன்னு பில்லர் கடையில் பூந்து தப்பிச்சிடுவான். இப்போ டொரேனியாவும் ஃபூ அவன் எங்கேன்னு கேட்க இப்போ ஃபூவும் அவன் எங்கே போனானே தெரியல, என்னால் அவனோட சாக்கராவை கூட சென்ஸ் பண்ண முடியலன்னுமா. இப்போ டோபி அப்படியே அடியிலேருந்து மெல்லமாக மேலே வர இதை பார்த்த ஃபூவும் கத்தியை வச்சு வெட்டணும்னு பார்ப்பான். கத்தி அழகாக உள்ளே போயிட்டு வெளியே வரும். இப்போ மடராவும் ஃபோக்கு ஒரு பஞ்சு வைக்கலான்ட்டு வர இப்போ டொரேனே கரெக்டாக மதராவை நோக்கி குணாயை தூக்கி எறிய குணாயும் கரெக்டாக உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வரும். இப்போ மடராவும் ஃபோக்கு பஞ்சு வைக்க ஃபோ அப்படியே கீழே விழுந்துருவான். இப்போ மடராவும் வெல் வெல் ஹே நீ யமனா காக்கலான சேர்ந்தவனா, உன்னால் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸும் யூஸ் பண்ண முடியுது, சக்கரா சென்ஸ் பண்ணவும் முடியுது, வெரி இம்ப்ரெசிவ்வா. இப்போ ஃபூவும் டொரேனியவும் மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளை இவன், எல்லாத்துலேயுமே பூந்து பூந்து வரான், இவனை எப்படி தான் அட்டாக் பண்ணுறது, இதுக்கு ஒரே வழி கவுண்டர் அட்டாக் தான், இவன் யாரையாச்சும் அட்டாக் பண்ணும் போது கண்டிப்பாக இவனோட பாடி சாலிடாக மாறும், ஸோ அந்த டைமில் இவனை நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்ல உடனே மடராவும் சூப்பர்பு இவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டீங்களே என்னை பற்றினுமா. இப்போ ஃபூவும் டொரேனே நான் இவனை டைவெர்ட் பண்ணுறேன், நீ உன்னோட ஜுட்ஸை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணணுமா. இப்போ டொரேனேவும் அவனோட க்ளவுஸை கழட்டுவான், கை பார்க்கவே பர்பிள் கலரில் என்ன மோர் மாறி இருக்கும். இப்போ ஃபூவும் மடரா வடிக்க வெறி கொண்டு போவான். பட் போன வேகத்தில் மடரா உடம்புக்குள்ளே பூந்து அப்படியே வெளியே வருவான். இப்போ மடராவும் கையை முறுக்கி ஃபூ ஒரு குத்து குத்துலான்ட்டு கிட்ட வரைக்கும் கொண்டு போயிடுவான். பட் குத்த மாட்டான். பின்னால் வர டொரேனேவும் அப்படியே மடரா உடம்புக்குள்ளே பூந்து வெளியே வந்து ஃபூவோட கையை அப்படியே தட்டிடுவான். இப்போ ஃபூவோட கையில் பாய்சன் மாதிரி என்னமோன்னு பரவிக்கிட்டே இருக்கும். இப்போ டொரேனேவும் என்னை மன்னிச்சிடு ஃபூ அவனை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனும் அவன் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்செடுத்துட்டு இருப்பான். இதை மடராவும் ஷெரிங்கனால் பார்த்துட்டு வெல் வெல் இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே நானோ சைஸில் இருக்கிற இன்செக்ட்ஸ், இது ஒருத்த உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அவனோட செல்ஸ் எல்லாத்தையுமே இதுவே சாப்பிட்றோம், ஸோ உண்மையிலேயே இது டேஞ்சர் தான். தம்பி நீ அபிராமிக்கிலான சேர்ந்தவனா, எனக்கு தெரிஞ்சு நீ ஷீக்ரோ அபிராமியோட பையனாக தான் இருக்கணும், ஃபவுண்டேஷனில் வளர்ந்தியா, வெல் டான்ஸோ நல்லா திறமையான ஆளுங்களை தான் கூட வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவான். இப்போ டொரேனேவும் என்னோட மொத்த பவரையும் காட்டினாதான் வேலைக்காகும்னு சொல்லிட்டு சட்டை எல்லாத்தையுமே கழட்டிடுவான். அவனோட உடம்பு ஃபுல்லாமே அப்படியே பர்பிள் கலரில் மாறிடும். இப்போ மடர் அவனுக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே அவன் மேலே கையை வச்சு ரெஸ்டின் பீஸ்னு சொல்லிட்டு அப்படியே அவனை உள்ளே இழுத்துப்பான். இதை பார்த்த ஃபோல் அப்படியே சாக்காயிடுவான். இப்போ மடராவும் அவனை தொட்டதுனால என் கையில் அந்த இன்செக்ட் ஏறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிச்சு போட்டுருவான். ஃபூக்கெலாம் ஒன்றுமே புரியாது. இப்போ மடராவும் புரியலையா நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபூவையுமே உள்ளே இழுத்துப்பான். இப்போ டான்ஸோ மட்டும்தான் பாக்கி. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் டிமாரியும் உங்ககிட்ட ஃபைவ் காகே சப்மிட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏ டு இசட் சொல்லி முடிச்சிருப்பா. இப்போ எமோட்டோவும் ஓஹோ இவ்வளோ நடந்துருச்சா, இந்த டான்ஸோ வேறு என்ன பண்ண போகிறான்ட்டு தெரியலையேன்னு வேறு. இப்போ கக்காஷியும் எனக்கு ஒக்காகே ஆவரத்துலலாம் விருப்பமே இல்லை, ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே எல்லாருக்கூடையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலான்னு வேறு. உடனே எமோட்டோவும் கக்காஷி மடரா எப்போ வேணாலும் அவனோட அட்டாக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ இப்போ ஒக்காகே இல்லைன்னா அது அவனுக்கு தான் அட்வான்டேஜாக முடிஞ்சிடும், ஸோ இப்போ நீ ஒக்காகே கேட்க போகிறான்னு சொன்னால் யாராச்சும் வேண்டான்ட்டா சொல்ல போகிறாங்க, ஸோ நீ ஆகிடுன்னு சொல்ல உடனே கக்காஷியும் யோசிச்சு பார்த்துட்டு இதுவும் கரெக்டு தான்ப்பான்னு வேறு. இப்போ எமோட்டோவும் பட் இந்த ஃபைவ் காகே சப்மிட்டில் சாஸ்கே வந்து கோளாறு கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு வாரு. இப்போ நருட்டோவும் சோகமாக மூஞ்ச வச்சுட்டு இருப்பானா. இப்போ காராவும் நருட்டோவை பார்த்து இங்கே பாரு நருட்டோ ஒரு கசுக்காகன்றதுனால நான் சொல்கிறேன், இப்போ நடக்க போகிற சண்டை எயிட்டீல்ஸு நைன்டீல்ஸு பாதுகாக்கிறதுக்காக தான், எக்காரணத்துக்குண்டும் நான் உன் அக்காட்சிக்கு கையில் கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லை அலைடி ஷினோபி ஃபோர்ஸுக்கு நடுவு அக்காட்சிக்கையோ அப்படி இல்லைன்னா சாஸ்கேவோ கொடுக்க வந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கருணையே காட்ட மாட்டேன்மா. இப்போ காராவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான், அதான் சாஸ்கே கிட்ட கேட்டிருப்பான்ல ஆரம்பத்தில் நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்தோம், ஆனால் இப்போ நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் நீ இன்னும் இருட்டிலே இருக்கேன்னு இருப்பான். உடனே சாஸ்கேவும் நான் என்னுடைய கண்ணை மூடி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ என்னுடைய கோலே டார்க்னஸில் தான் இருக்குன்னு இருப்பான். ஸோ இப்போ காராவும் நருட்டோ கிட்ட சாஸ்கேக்கு தேவையானதெல்லாம் இப்போ டார்க்னஸ் மட்டும்தான்மா. இப்போ நம்ம நருட்டோவும் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். இப்போ காராவும் நருட்டோ கிட்ட வந்துட்டு
இங்கே பாரு நருட்டோ, நீ ஹொக்காகே ஆக போகிறன்னு சொல்லிட்டு இருந்த, நானும் இப்போ கசுகாகே ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நருட்டோவை பிடிச்சிக்கிட்டு, நீ ஒரு ஹொக்காகே ஆகியிருந்தா என் நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்ப, கொஞ்சம் யோசிச்சு பாருன்மா. இப்போ நருட்டோவும் காரா கையை தட்டி விட டிமாரியும், அவ்வளோதான், நாங்கள் சொல்ல வந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், வா காரா போகலாம். அப்புறம் கக்காஷி, நாங்கள் உங்களையே ஹொக்காகேவா ஏற்றுக்கிறோம், சாண்டி வில்லேஜ்லேருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அதை நாங்கள் உங்ககிட்டயே கொடுக்குறோன்வா. உடனே கக்காஷியும் ஓகேன்வார். அடுத்து இவங்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ காரா டக்குன்னு நின்றுட்டு நம்ம நருட்டோ திரும்பி பார்த்து, நருட்டோ நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நான் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்டுன்றது வெறும் வார்த்தைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஃப்ரெண்டுன்றது என்னன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ சாஸ்கே விஷயத்தில் உனக்கு என்ன பண்ணணுன்ட்டு தோணுதோ நீயும் யோசிச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம நருட்டோவும் ஆழமாக யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே கரீனை காட்டுறாங்க. கரீனும் சாஸ்கேவும் டோபியோட டைமென்ஷனுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ கரீனும் சாஸ்கேவை ஹீல் பண்ண இப்போ சாஸ்கேவும் கண்ணை திறந்து பார்ப்பான். கரெக்டாக டோபி அங்கே வர டோபியை பார்த்த சாஸ்கேவும், என்னை இங்கேருந்து வெளியே கொண்டு போகணுவான். இப்போ டோபியும், வெல் வெல், உனக்கு வெளியே நான் ஒரு ப்ரெசென்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சாஸ்கேவையும் கரீனையும் அந்த டைமென்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவான். அந்த ப்ரெசென்ட் வேறு யாரோ இல்லை, டான்ஸோ தான் அது. டான்ஸோவை பார்த்த உடனே சாஸ்கே அவனோட ஷெரிங்கான ஆக்டிவேட் பண்ணிவிடுவான். இப்போ டான்ஸோவை அவன் கையில் இருக்கிற சீல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு, சாஸ்கே மடரா, இப்போ உங்கள் ரெண்டு பேருமே நான் கொன்று உங்கள் ஷெரிங்கானையும் நான் என்னோடய கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட கையை காட்டுவான் பாருங்க. அது என்ன கையா இல்லை கன்றாவியா, கையில் அத்தனை கண் இருக்கும். ஸோ என்னமோ பெருசாக பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.